அனைவருக்கும் வணக்கம். நம்ம அதிபன் சேனல்ல புதுசா என்ட்ரியானவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நாங்கள் அப்லோடு செய்யும் வீடியோக்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம இப்ப பார்க்க இருப்பது வாஸ்து முறையில் எப்படி வீடு கட்டுவது என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த வீடியோவில் நம்ம நீங்கள் பார்க்க இருப்பது ஒரு வீடானதை தேர்வு செய்வது, நிலத்தை அளவிடுவது, அளவு மூலம் வீடை எப்படி வரைபடம் மூலம் வீடை நிர்ணயிப்பது என்பதை நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம என்ன வாதல், அதாவது நுழைவாயில் எந்த இடத்தில் அமைக்கலாம், எப்படி அமைக்கலாம். நுழைவாயில் என்று குறிப்பிடும் போது வடக்கு கிழக்கு பாகம் அமைப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், வடக்கு கிழக்கு பாகம் வைப்பது சரிதான், எங்களுக்கு சென்ட்ரல் இருக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த பாகத்தில் மறுபாகத்தில் இருக்க வேண்டும், அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். மறுபாகம் என்பது ஒரு கிழக்கு திசையாக எடுத்துக்கொண்டால் மறுபாகம் என்பது அக்னி பாகமாக வரும், அதாவது தெற்கு கிழக்கு பாகம் வரும்போது அக்னி பாகமாக வரும். அக்னி பாகத்தில் எப்பொழுதும் ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். பிறர் வருகின்ற உங்கள் விருந்தினர்களாக இருக்கலாம், வெளியில் வருகின்ற எந்த நபர்களாயிருந்தாலும் உங்களை ஒரு சீண்டி பார்க்கும் ஒரு தன்மை உருவாகும், பண இழப்புகள் அதிகரிக்கும். அதாவது வடகிழக்கில் இருக்கும் போது ஐஸ்வர்யம் ஓங்கும், வெளியில் உங்களை பார்க்கும் வரப்போரு நபர்களும் விருந்துக்காரர்களும் மனைவி கஸ்பண்ட் ஒய்ஃபுகள் இடையிலும் உங்கள் நல்ல ஒரு காரியங்கள், நல்லதை செய்யக்கூடிய ஒரு சிந்தனைகள், நல்லதை நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உருவாகும். அதாவது வடகிழக்கில் வைப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும். இது ஒரு கிழக்கு தரிசனமாக இருந்தால், அடுத்ததாக இந்த கிழக்கு தரிசனமாக இருக்கக்கூடிய வீட்டின் உள்பாகம், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ரூம்களாக இருந்தாலும் கக்கூசுகளாக இருந்தாலும் அடுக்கலைகளாக இருந்தாலும், அதாவது கிச்சன் இருந்தாலும் நீங்கள் குறிப்பாக வடகிழக்கு பாகம் வருவதை போல் அமைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நீங்கள் கேட்கலாம், வடக்கு கிழக்கு வருவதற்கு உங்களுடைய கிச்சன் தென்கிழக்கில் வருவது என்றால் வடகிழக்கில் நடை போடுவது சாத்தியம் இல்லை. குறிப்பாக நீங்கள் வடகிழக்கில் போடுவது சாத்தியம் இல்லை என்று கூறுவதை விடவும் நீங்கள் அந்த வாதலை வடகிழக்கு பாகம் வருவதை போல் போட வேண்டும். அதாவது நீங்கள் அந்த ரூமை எடுத்துக்கொண்டால் ஃப்ரண்ட் பாகம் கிழக்கு, அந்த ரூமினுடைய வெளி தோற்றம், இன்னொரு தோற்றம் தெற்கு, இன்னொரு தோற்றம் அதாவது நம்ம ஹாலிலிருந்து போகக்கூடிய தோற்றம் மேற்காகவும் இருக்கும், வடக்காகவும் இருக்கும். அதாவது நீங்கள் காலு வடக்காகவே இருந்தால் நீங்கள் மேற்கு பாகம், இந்த மேற்கு பாகம் கிழக்கு, மேற்கு வடக்கு நீங்கள் நடையை போட்டுக் கொள்ளலாம். அதாவது உங்களுடைய ஹால் வடக்காக இருந்தால், அதே போல் உங்க ஹால் மேற்காக இருந்தால் நீங்கள் வடக்கு கிழக்கு பாகம் போட்டுக்கொள்ளலாம். வடக்கு கிழக்கு பாகம் நீங்கள் போட்டுக்கொண்டால் ஈசானத்தை குறிக்கும். இந்த பாகத்தில், அதாவது மேற்கு பாகம் மேற்கு வடக்கு போட்டுக்கொண்டால் அதுவும் வாய்வு கலந்த ஈசானம், அதாவது நீங்கள் அந்த வாதலில் நீங்கள் நேரில் பார்க்கும் போது ஈசானத்தை பார்ப்பீர்கள். அதாவது அது ஈசானத்தை குறிக்காது, அது வாய்வு கலந்த ஈசானம். அந்த மாதிரி அது உங்களை பாதகம் செய்யாது. நீங்கள் ரூம், அதாவது நீங்கள் மெயின் ரூம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த ரூமில் வடகிழக்கு வருவதை போல் கட்டளையிடுவது மிகவும் நல்லது. எந்த ரூமாக இருந்தாலும் அப்படி அமைப்பது மிகவும் நல்லது. தட்டுப்படி எங்கே அமைப்பது?
மேலும் பல வீடியோக்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம் அதிபன் சேனலோடு இணைந்திருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.